இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வீட்டுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து என்னென்னா நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பசங்கள் இந்த க்ரையான்ஸை வச்சு கிறுக்கி வச்சுருப்பாங்க ஸ்கெட்சை வச்சு கிறுக்கி வச்சுருப்பாங்க கலர் பென்சில் பேனா இது சொந்த வீடாக இருந்தால் ஓகே அப்படின்னு விட்டடலாமா வாடகை வீடுனால் அது ஒரு பெரிய தலைவலி அதுமாரி செவரு பக்கத்தில் நம்ம கைப்பிடிச்சு பிடிச்சு அந்த அழுக்கு அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் டேப்பில் கைப்பட்ட அழுக்கு கபோர்டில் இந்த மாதிரி உள்ள பிசுக்கு அடுப்புக்கு பக்கத்தில் உள்ள எண்ணெய் கரை சிம்லியில் உள்ள எண்ணெய் கரை இதெல்லாம் போகிறதுக்கு ஒரே ஒரு தீர்வு ஆமாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜிக் எரைசர் இது வீட்டில் உள்ள எல்லா கரையுமே அது வந்து சூப்பராக ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணிடும் இது வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோட லிங்க் கொடுக்குறேன் இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா வேற எதுக்கும் ரொம்ப நம்ம சிரமமும் பட வேண்டாம் அழுத்தி தேய்க்கணுன்ற கவலையும் வேண்டாம் இது கிட்டத்தட்ட நிறைய யூஸஸ் இருக்குது அதுலேயே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது சிங்கிள் பேக்காகவும் வருது அப்படி செட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து துபாயில் வாங்கினது நாங்கள் ஸோ இதோட விலை வந்து கிட்டத்தட்ட மூணு பேக் வந்து நூற்றி சில்ற வருது இந்தியாவில் நமக்கு போது ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறுபா நூற்றம்பது ரூபாய்க்கு கூட கொஞ்சம் சீப்பாக இருக்குது அதை நீங்கள் குவாலிட்டியை பார்த்து வாங்கிக்கலாம் இது நார்மலாக ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும் இது கூட நீங்கள் எந்த ஒரு லிக்விடும் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை ஜஸ்ட்டு தண்ணியில் டிப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் கரை உள்ள இடத்துல நீங்கள் தேய்ச்சி அதை வந்து புதுசு போல் ஆக்கிடலாம் பாருங்கள் பசங்களை பொறுத்த வரைக்கும் என்னோடய பசங்க கிருக்க மாட்டாங்க ஜஸ்ட் நான் உங்களுக்காக காமிக்கணும் அப்படின்றதுனால ஒரு மூணு நாள் பர்மிஷன் கொடுத்துருந்தேன் நீங்கள் என்ன வேணால் கிறுக்குங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் செவத்தில் எவ்வளோ இஷ்டத்துக்கு கிறுக்கி வச்சாங்க ஜஸ்ட்டு பாருங்கள் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மேஜிக் எரைசரை வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை ரொம்ப கரை இருந்துச்சு நான் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்தா போதும் உங்களுக்கு ஸோ சொந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை வாடகை வீட்டில் உள்ளவங்க அதையே வந்து நமக்கு குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஐயோ வாடகை வீட்டில் இருக்கும்போது தான் அந்த டென்ஷன்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய கண்டிஷன்லாம் போடுவாங்க இது அதெல்லாம் தேவையில்லை ஒரு மேஜிக் எரைசர் வாங்குங்க நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான துணியை வச்சு நீங்கள் தொடச்சிட்டீங்கன்னா அழுக்கும் இருக்காது புதுசாக பெயிண்ட் அடித்த மாதிரி பல பலன் இருக்கும் அடுத்ததாக மெயினாக நம்ம கதவு பக்கத்தில் உள்ள சுவரில் அழுக்கு இருக்கும் இதெல்லாம் பசங்க கிட்ட நீங்கள் கொடுத்தாலே போதும் அவங்களே தொடச்சு கொடுத்துருவாங்க ரொம்ப ஒரு ஈஸியான வேலை என் சின்ன பொண்ணுதான் உட்காந்து தொடச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் நல்லா ஸ்பாஞ்சை தண்ணியில் டிப் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதை வச்சு நீங்கள் தொடச்சிட்டு மறக்காம திரும்பவும் ஒரு துணியை வச்சு தொடச்சிடணும் அப்படி தொடச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த ஈரம் அந்த அழுக்கு கரையெல்லாம் வந்து வெளியில் தெரியாது இல்லைன்னா உங்களுக்கு திட்டு திட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே எங்கெங்கே உங்களுக்கு சுவரில் அழுக்கு தென்படுதோ அந்த இடத்துல எல்லாம் ஜஸ்ட்டு டிப் பண்ணி தொட தொடச்சிடலாம் ஒரு ஸ்பான்ஜோட விலை கிட்டத்தட்ட ரூபாய் ரூபாய்க்கிட்ட தான் வரும் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக வீட்டை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இவ்வளவு தேய்ச்சிருக்கோம் இந்த அளவுக்கு அந்த ஸ்பாஞ்ச் எப்படி இருந்த ஸ்பாஞ்ச் இப்படி ஆகிருக்கு இருந்தாலும் விடாதீங்க இன்னும் துடைக்கலாம் நம்ம டேப்பில் உள்ள அந்த கை பிடிக்கும்போது அதில் சோப்பு தண்ணி பட்ட அந்த இடமெல்லாம் வந்து ஒரு மாதிரி கரையாகவே இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க இது பாத்ரூம் டேப்பாக இருந்தாலும் சரி கிச்சனில் உள்ள டேப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கபோர்டில் அடுப்படியில் மெயினாக வாட்ரூமில் எல்லாம் என்ன இருக்கும்னா அந்த கரை கரெக்டாக அந்த கைப்பிடிக்க கீழே தான் நிறைய கரை இருக்கும் ஸோ அந்த வாட்ரூமில் பார்க்குறதுக்கு அசிங்கமாக அந்த இடம் மட்டும் தெரியும் அதுக்கும் இதே தான் கொஞ்சம் நல்ல தண்ணியில் வேறு எந்த லிக்விடும் நம்ம சேர்க்கவே வேண்டாங்க இந்த மேஜிக் எரைசர் வச்சு நம்ம ஜஸ்ட்டு டிப் பண்ணி தொடச்சா போதும் இதில் வந்து மெயினாக எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நீங்கள் கையில் வச்சு துடைக்கிறதுனால கையில் எதுவும் ஆகிடுமோ அல்லது வேறு ஏதாவது நிறைய கெமிக்கல்ஸ்லாம் அதில் கலந்துருக்கிறதுனால கைக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம் இதை கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது பாருங்கள் அடுப்பு பக்கத்தில் எண்ணெய் கரை நிச்சயமாக வரும் நம்ம என்ன தான் சிம்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஓரத்தில் அந்த எண்ணெய் கரை பட்டு இருக்கும் ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இதே இது தேய்ச்சா போதும் ஹாட் வாட்டர்லாம் போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு பச்சை தண்ணியிலையே நீங்கள் டிப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் மறக்காமல் நீங்கள் வந்து ஃபைபர் கிளாத்தோ அல்லது நல்ல ஒரு சாஃப்டான துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துடணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்கா என்ன கூட இருக்குதுன்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா தொடச்சிட்டாலே போதும் இதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகும் பேக்கிங் சோடா வினிகர் அப்புறம் மற்ற என்னென்னமோ போட்டு கூட க்ளீன் பண்ணலாம் ஆனால் இந்த மேஜிக் எரைசரை நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா சிரமமே பட தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் வச்சு அழுத்து லைட்டாக தொடச்சாலே போதும் எல்லாமே பளிச்சுன்னு ஆகிடும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு பளிச்சின்னு இருக்கு ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்குறது அப்பா பெரிய தலைவலி இது சிம்ளி வச்சாச்சு ஆனால் என்ன பிசுக்கு எல்லாமே வந்து வெளி பக்கத்தில் இதாகும் நான் கீழே உள்ளதாக அந்த ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கிறத நான் எப்போதுமே வாஷ் பண்ணிவிடுவேன் அதனால் அது புதுசு போல் இருக்கும் சுற்றி வர உள்ள இடத்த நம்ம எடுக்க முடியாது இப்படி தான் தேய்ச்சாகணும் ஸோ அதுக்கும் அதே தான் மேஜிக் எரைசர் நம்ம கையில் இருக்கும்போது எதையும் பற்றி கவலையே பட தேவையில்லை ஜஸ்ட்டு நல்லா வச்சு அழுத்தி தேய்ச்சா போதும் இது ஏன்னா ரொம்ப நாள் பட்ட எண்ணெய் கரை பருப்பு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் மேலே போய் மஞ்சத்தூள் எல்லா கரையும் மேலே ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் அழுத்தி தேய்க்கும் போது பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியுதுன்ட்டு மேஜிக் எரைசர் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி